எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேட்டஸ்ட்டான அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஃபேஸ்புக்கோட ஷேர் ப்ரைஸ் 26% ட்ராப் ஆயிருக்கு, அதுவும் ஒரே நாளில். உங்களுக்கே தெரியும், இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணாத மக்களே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த ஃபேஸ்புக்கு உலகம் ஃபுல்லாக இவ்வளோ கஸ்டமர் இருக்கும்போது அது எப்படி 26% லாஸ் ஆச்சு? 18 வருஷம் இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் ஃபேஸ்புக்கு எப்படி ஆச்சு? இதனால இந்த ஃபேஸ்புக் கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க வீடியோ. ஒரே நாள்ல இந்த ஃபேஸ்புக்கோட சிஓ மார்க் ஜுகர்பர்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, ஃபேஸ்புக்குள்ள ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு, அது சீக்கிரமே சரியாயிரும்னு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வேல்யூ 26% லாஸ் ஆயிருக்கு, அதுவும் ஒரே நாள்ல. நேத்து ஃபேஸ்புக்கோட சிஓ மார்க் ஜுகர்பர்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா,
அதுவும் ஒரே நாள் நைட்ல. அத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, Facebook அவங்களுடைய கம்பெனி நேம் மெட்டாவர்ஸ் னு மாத்துனாங்க. எதுக்காகனா, எங்களுடைய சோஷியல் நெட்வொர்க் எல்லாத்தையுமே நாங்க வெர்ச்சுவல் வேர்ல்டா மாத்த போறோம். இத பத்தி Facebook ஓட CEO மார்க் சுகர்பர்க் ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தாரு. எங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்கான Facebook, Messenger, WhatsApp, Instagram எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாமே விர்ச்சுவல் வேர்ல்டா மாத்த போறோம். பட் அதுக்கு பிறகு எந்த கிளாரிபிகேஷனும் அவரு கொடுக்கல. இதனால Facebook ஸ்டார்டிங்லயே 8% லாஸ் ஆச்சு. அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ 12% லாஸ் ஆச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, Facebook லாஸ் ஆனதுக்கே முக்கிய காரணம் இந்த பாயிண்ட் தான். மொத்த சோசியல் நெட்வொர்க்கையும் கம்பேர் பண்ணினா Facebookல நிறைய கஸ்டமர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.9 billion யூசர்ஸ் இந்த Facebookக்கு இருந்தாங்க. அப்ராசா சொல்ல போனா 14 lakh crore. ஆனா இப்போ Facebook யூஸ் பண்ற யூசர்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 million யூசர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க இந்த ஒரு மாசத்துல. Facebook ஓட 18 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கம்மியானது. ஆனா Facebook ஓட மெசஞ்சர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஆனா Facebook மட்டும் தனியா எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த எல்லா சோசியல் நெட்வொர்க்கோட கோர் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தா இந்த Facebook தான். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன, Facebookல இருந்து வர்ற லாபத்தை WhatsApp, Instagram, Messengerோட லாபத்தை சேர்த்து ஈக்குவல் பண்ணினா கூட ஈக்குவல் ஆகாது. அதனால இப்போ Facebookல யூசர்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சதுனால Facebookக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கு. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, Apple iPhoneல அவங்களுடைய சாஃப்ட்வேர் செட்டிங்ல Facebookக்கு அகைன்ஸ்டா அவங்களுடைய செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. iPhone ஒரு பிராண்டட் மொபைல் கம்பெனி, Facebook பிராண்டட் சோஷியல் நெட்வொர்க். iPhone அவங்களுடைய மொபைல் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணி அப்ளிகேஷன் ட்ராக்கிங் டிரான்ஸ்பரன்சி செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதனால Facebook iPhone யூசரை டைரக்டா ட்ராக்கிங் பண்ண முடியாது. Facebook பொதுவா என்ன பண்ணுதுன்னா, நீங்க டைப் பண்றத கண்டினியூவா ட்ராக் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல அட்வர்டைஸ்மெண்ட கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், நீங்க Facebookலயோ இல்லனா Googleலயோ ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல Facebook அதுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட கொடுப்பாங்க. அதனால Facebookக்கு ஏகப்பட்ட ரெவென்யூ ஜெனரேட் ஆச்சு. ஆனா இப்போ iPhone அவங்களுடைய செட்டிங்கை சேஞ்ச் பண்ணதுனால Facebookக்கு கிட்டத்தட்ட 10 billion US dollar லாஸ் ஆயிருச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, iPhone தான் மொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு லீடிங் கம்பெனி. இப்போ iPhone அவங்க செட்டிங்கை சேஞ்ச் பண்ணதுனால மற்ற பிராண்டட் கம்பெனியும் அவங்க செட்டிங்கை சேஞ்ச் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுல நாலாவது பாயிண்ட், Facebook கண்டினியூவா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கஸ்டமரை இழந்துகிட்டே வந்திருந்தாங்க. அடுத்த மிகப்பெரிய சர்ச் இன்ஜினான Googleக்கு கஸ்டமர் போக ஆரம்பிச்சாங்க.
பண்ணாங்க. இதனால கூகுள் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குற காஸ்ட்டை ரொம்ப கம்மி பண்ணாங்க. இதனால ஃபேஸ்புக்ல இருந்து எல்லா கஸ்டமரும் கூகுள் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஃபேஸ்புக்கு மிகப்பெரிய லாஸ் வந்துச்சு. அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, சைனீஸ் ஆப் ஆன டிக்டாக்ல இப்போ யூசர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ரீல்ஸ் ஷார்ட்டை விட டிக்டாக்ல இருக்கிற ஷார்ட் வீடியோ குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இன்ஸ்டாகிராம்ல உள்ள யூசர்ஸ் எல்லாமே இப்போ டிக்டாக் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இன்ஸ்டாகிராம்ல உள்ள வீடியோ ஸ்டோரி ஷேர் பண்ண போஸ்ட்ல இருந்து வர்ற ரெவென்யூ கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஃபேஸ்புக்கு ஒரு பெரிய நஷ்டமா தான் பார்க்கப்படுது. ஆறாவது பாயிண்ட் என்னன்னா, ஃபேஸ்புக் அவங்களுடைய நேமை மெட்டாவர்ஸ்னு சேஞ்ச் பண்ணி ஆர்டிபிஷியல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாங்க உங்களை வேற உலகத்துக்கு கொண்டு போறோம் சொன்னாங்க. ஆனா இது ஒரு தியரிட்டிகல் கான்செப்டா தான் இருந்து வந்துச்சு. இதனால ஃபேஸ்புக்கு ஸ்டார்டிங்லயே $10 million நஷ்டம் வந்துச்சு. ஆனா அதையும் பொருட்படுத்தாம ஃபேஸ்புக் கண்டினியூவா இந்த மெட்டாவர்ஸ் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இதனோட விளைவு ஒரே நாள்ல அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 26% கம்மி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.